Hello brothers, welcome back to Smart Tamil. So in this video, we are going to talk about the observatory. There is a hidden place. So in the hidden place, we are going to talk about the observatory zone string. So in the hidden place, we are going to talk about the hidden place. So guys, அந்த இன்டென்ட் பிளேஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளூ வால் வேணும். ஸோ ஆக்சுவலாக அந்த இன்டென்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரமாக தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் அந்த க்ளூ வால் ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ க்ளூ வால் எடுத்துகிட்டு ஸோ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இடம் இருக்கும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ அப்சர்வேட்டரியோட எண்டுன்னு சொல்லலாம். ஸோ அது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டில் இருக்கும். ஸோ எஜ்ஜு அப்சர்வேட்டரியோட எஜ்ஜு. ஸோ இது மாதிரி மேலே ஏறிக்கணும். ஸோ மேலே ஏறும் போது ரொம்பவே கஷ்டமான விஷயம் தான். ஸோ இது வந்து கரெக்டான ஸ்பேஸ் வந்து தேடணும் இதில். ஸோ ஆக்சுவலாக இந்த பிரிட்ஜ் மாதிரி ஒரு இங்கே ஒரு பிரிட்ஜ் வந்து நம்ம இப்போ டெவலப் பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவலாக இந்த இடத்துலேருந்து டெவலப் பண்ணவே முடியாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழேருந்து எல்லா எது ஷார்ட் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே ஷார்ட் ஃபார்ம் இல்லை. ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா ஸோ ஒரு க்ளூ வாலில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் போட்டு உங்கள் க்ளூ வால் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக க்ளூ வால் வச்சு தான் நம்ம பிரிட்ஜ் கட்ட போகிறோம். ஸோ அந்த க்ளூ வால் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இடத்துல நீங்கள் கட்டக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு இன்னொரு க்ளூ வால் நான் உங்களுக்கு தேடி இது எங்கே கட்டணும் கரெக்டாக அப்படின்றது சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இன்னொரு க்ளூ வாலை தேடுங்க. ஸோ அப்சர்வேட்டரியில் கண்டிப்பாக ஒரு க்ளூ வால் கிடைச்சே கிடைக்கும். ஸோ கிடைச்ச உடனே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடைச்சதை எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இன்னொரு க்ளூ வால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ இந்த க்ளூ வால் யூஸ் பண்ணி எப்படி ஏறுறன்னு மட்டும் பாருங்கள். ஸோ இந்த க்ளூ வால் வந்து எடுத்துக்கணும். ஸோ உங்களால் இந்த ட்ரிக்கு க்ளீனாக தெரிஞ்சவரால் மட்டும்தான் இது வந்து ஏற முடியும். ஸோ அது வந்து நடுவில் போட்டு சைடில் போட்டுலாம் ஏற முடியாது. ஸோ எப்படி போகிறதுன்றது க்ளீனாக சொல்கிறேன். ஸோ எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போகிற வழியில் ஒரு கார்னர் இருந்துச்சு இல்லையா. ஸோ கார்னர்ஸில் போட்டு மட்டும் தான் ஏற முடியும். ஸோ அந்த பில்டிங்கோட அந்த கார்னர்லையோ இல்லை இந்த கார்னர்லையோ க்ளூவால் போட்டு மட்டும் ஏற முடியும் ஒரு பிரிட்ஜ் மாதிரி கட்டி. ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அது வந்து மிட் ரேஞ்சில் போய் நிற்கணும். ஸோ அப்படி இல்லைனா நீங்கள் கொஞ்சம் மேலே இருக்கீங்க. மேலே ஏறிட்டு ஸோ அந்த எட்ஜு வர மாதிரி பார்த்து நீங்கள் வந்து க்ளீனாக வச்சுக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ அந்த க்ளூ வால் பார்த்தீங்கன்னா 75% வெளியே இருக்கணும். 25% பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்குள்ளே இருக்கிற மாதிரி வந்து க்ளூ வால் செட் பண்ணிக்கணும். ஸோ அது எப்படி இப்போ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது மாதிரி ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் ஆக்சுவலாக. ஸோ அந்த க்ளூ வால் பார்த்தீங்கன்னா பில்டிங்கோட எட்ஜில் தான் போய் செட் பண்ணணும். ஸோ எட்ஜில் எப்படி செட் பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ பாருங்கள். ஸோ இப்படி தான் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே வரணும். ஸோ க்ளூ வால் எங்கெங்கெல்லாம் வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கரெக்டான பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் வரணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்டான பிளேஸ். ஸோ ஆக்சுவலாக இது கரெக்டான பிளேஸ். பட் ஆனால் என்னால் நிற்க முடியல, அதனால இங்கே போயிட்டேன். ஸோ அந்த கரெக்டான பிளேஸில் போய் நிற்கணும். ஸோ நின்றுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்கோட எட்ஜில் பார்த்தீங்கன்னா க்ளூவால் போடணும். ஸோ பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஸோ இப்படியும் போடலாம் இல்லைனா அந்த பக்கம் க்ளூவால் விழுற மாதிரி போடலாம். ஸோ இது மாதிரி க்ளூவால் விழுற மாதிரி போட்டிங்கன்னா கொஞ்சம் பெனிஃபிட்டாக. ஸோ எஜ்ஜோட க்ளூவால் பார்த்தீங்கன்னா 75% வெளியே இருக்குது. 25% பார்த்தீங்கன்னா இந்த செவத்தில் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக செவருன்றதோட மலையில் இருக்குது. ஸோ இந்த க்ளூ வால் மேலே ஏறி நடந்து போய் அப்படியே அந்த இதுக்குள்ளே போய் ஜம்ப் அடிச்சிடணும். ஸோ இது மேலே ஃபனல் மேலே இருக்கு இல்லையா. ஸோ அது மேலே போனீங்கன்னா வந்து உள்ளே போய் உட்காந்துக்கலாம். ஸோ ஆக்சுவலாக அதில் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து சுட முடியும், எல்லாமே பண்ண முடியும். அதே மாதிரி மூணு ஃபனலுமே ஒர்க் ஆகும். ஸோ இது மாதிரி மூணு ஃபனலும் ஒர்க் ஆகுறதுனால இது பயங்கரமான ரிட்டர்ன் பிளேஸஸ். ஸோ இந்த ரிட்டர்ன் பிளேஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி யூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஆக்சுவலாக போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணுமா அந்த வால் பிரிட்ஜில். ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல இடன் பிளேஸ் வீடியோவோட நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய், பீஸ்.